வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஏனி பதா ஒரு சூப்பரான ஒரு டாஸ்க்கு வந்துட்டு நம்ம பிக் பாஸ் அவர்கள் கொடுத்தாங்க அதில் பற்றினா அர்ச்சனா அவர்கள் வச்சு செஞ்சுட்டாங்க அப்படிதான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் பூர்ணிமா ஒரு விஷயத்த செய்வாங்க நம்ம ஏதாவது ஒன்று சொல்ல போய்ட்டுனா நான் இதுக்காக பண்ணலங்க பிக்கா ஆரம்பிப்பாங்க அந்த விஷயங்களை மாடலேஷனோட அர்ச்சனா வந்து தெறிக்க விட்டாங்க இதில் என்ன கொடுமைன்னா பூர்ணிமாவை பற்றி அர்ச்சனா சொல்கிறாங்க ஓகே உங்களுக்கு டென்ஷனாக வராங்க ஆனால் பக்கத்தில் இவ்வளியாரு பக்கத்தில் வந்துட்டு இந்த சிங் சக் ஜாடுற மாதிரி ஒருத்தவங்க உட்காந்துட்டுப்பாங்க பார்த்தீங்களா அடித்தாலை அடிக்கிறது ஒருத்தங்களாக இருந்தாலும் பக்கத்தில் வந்து ஒன்று ஒருத்தங்க பண்ணிகிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி வந்து நம்ம விக்ரம் டென்ஷன் வராரு அர்ச்சனா பேசியதால் டென்ஷன் வரா இல்லை பூர்ணிமாவும் அர்ச்சனை திட்டுறதுனால கலாய்க்கிறதுனால அவர் டென்ஷனாக வராருன்னு சத்தியமும் ஒன்றும் புரியல ஏன்னா கொஞ்சம் ஓவராக தான் இருக்கு இந்த ரெண்டு பேரோட லிங்க்குன்ற மாதிரி இருக்குது என்ன சொல்லிட்டாங்கன்னா நம்ம பூர்ணிமா வந்து அர்ச்சனா நான் குழந்தை தானே அப்படின்றத விட வளர்ந்த குழந்தையா வாழ்த்தனமான குழந்தைய நான் யாரை பார்க்குறேன்னா வந்து பூர்ணிமா தான் போது அவங்க செமகண்டாக ஆயிட்டாங்க பக்கத்தில் பக்கவாத்தியம் நம்ம விக்ரமோ செம்ம டென்ஷன் ஆகிட்டார் அப்படி ஷாக் வர்றார் என்ன இது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா குழந்தைக்கு நம்ம வந்து ஆயிரம் விஷயம் சொல்லுவோம் இப்படி பார்க்க இப்படி பண்ணாதே அப்படி பண்ணாத இப்படி போனால் கீழே விழுந்துருவேன் இந்த பக்கம் போனால் உனக்கு அடி விழும் அப்படின்னு சொன்னாலும் ஆயிரம் தான் சொன்னாலும் அந்த குழந்தை அதுக்கு என்ன தோணுதோ அதை தான் பண்ணும் அதே மாதிரி நான் பர்சனலாக பூர்ணிமா கிட்டே நிறைய விஷயங்கள் சொல்லி இருந்தாலும் அது கரெக்டுன்னு அவங்க மனதுக்கே அதாவது உள் மனதுக்கே பட்டாலும் இல்லை பிகாஸ் அப்படின்னு அவங்க ஆரம்பித்து அதை வந்து செய்கிறதான் செய்வாங்க அவங்களுக்கு தோன்றுறது தான் செய்வாங்க அதை வந்துட்டு அவங்க மாற்றிக்கிட்டாங்கன்னா இந்த கேமில் அவங்க வேறு லெவலில் போயிடுவாங்க அதே மாதிரி ஒரு ஒரு பிரச்சனையும் வேறு வேறு கோணத்தில் பார்த்தா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி ஒரு ஒரு வாட்டியும் நான் உங்களுக்காக தான் சொல்கிறேன் உங்கள் நன்மைக்காக தான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அர்ச்சனா டைம் கிடைக்கும் போதில் பூர்ணிமா வச்சு செய்கிறாங்க பூர்ணிமாவும் செம்ம டென்ஷன் ஆகிறாங்க அதனால தான் பார்த்திங்கன்னா டைம் போது பூர்ணிமாவை வந்துட்டு அர்ச்சனா வச்சு செய்யணும்னு சொல்லிட்டு நேற்று கூட வந்து ஒரு விஷயத்தை பண்ணியிருப்பாங்க ஆனால் கடைசியில் வந்துட்டு நம்ம அர்ச்சனா அவங்கள நோஸ் கட் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த எளிய பூனையுமா இருக்கிற இந்த பூர்ணிமா அர்ச்சனா இவங்க ரெண்டு பேர் கேமில் உங்களுக்கு யாரோட கேம் ரொம்ப பிடிச்சிருக்குன்றதை சொல்லுங்கள் அர்ச்சனாவோட கேம் பிடிச்சிருக்கா இல்லை பூர்ணிமாவோட மகத்தான கேம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் பூர்ணிமா எவிக்ஷனில் வரல வந்திருக்கணுமா வேண்டாமா மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர்களே